Good morning students, welcome to our maths class. Okay, today we see the sum 1.16 exam sum. Okay, forensic scientist can determine the height in centimeter of a person based on the length of their thigh bone. Forensic scientist irukanga illaya avanga vandha enna pandranga or person oda height vandu determine pandranga edha vechina அந்த பர்சனோட டை பொன் தொடையெலும்பு இருக்கு இல்லையா அந்த தொடையெலும்போட லென்த்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த பர்சனோட ஹைட்டை வந்து டெட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? தே யூஸ்வலி டூ ஸோ யூஸிங் த ஃபங்க்ஷன். அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாகவே அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஃபங்க்ஷன்னா ஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.476 ப்ளஸ் 54.10. ஓகேவா? 2.47 பி ப்ளஸ் 54.10. ஓகேவா? இதை வந்து அந்த ஃபங்க்ஷன் 2.47b ப்ளஸ் 54.10. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் வச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பர்சனோட லென்த்தை வந்து ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வேர் பி இஸ் த லென்த் ஆஃப் த தைபோன். இதில் வந்து இந்த பி தான் வந்து இருந்தால் தைபோனோட லென்த். ஓகேவா? இந்த பி தான் வந்து இந்த தைபோனோட லென்த். அதுக்கு நம்ம என்ன கேட்குறாங்கன்னா சேக் இட் ஃபங்க்ஷன் ஹெச் இஸ் 1.1. இந்த ஹெச்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து 1.1 அப்படின்னு சொல்லிட்டு 1.1 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அசீவ் பண்ணோம்னா ஹெச் ஆஃப் பி வந்து ரெண்டு தை இருக்கும் இல்லையா, ரெண்டு கால் லெஃப்ட் ரைட் ரெண்டு காலுக்கும் ரெண்டு தை போன் இருக்கும் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம என்ன என்ன பண்ணுவோம், ரெண்டு தை போனும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஹெச் ஆஃப் பி ஒன் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் பி டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் நம்மளே. ஓகேவா? எட்ஸ் அசீவ் நாம் வந்து அசீவ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நான் பி ஒன் ஈக்குவல் டு பி டூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். இது வந்து 1.1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? பி ஒன் நாட் ஈக்குவல் டு பி டூ வந்துருச்சுன்னா இது வந்து 1.1 ஃபங்க்ஷன் இல்லையா இருக்கும். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா ஹெச்ஆப் ஹெச்ஆப் பி ஒன் வந்து என்னது 2.47 பி ஒன் பி பதிலாக ஹெச்ஆப் பி ஒன் பி வந்துச்சுன்னா பி ஒன் வந்து எனக்கு பி ஒன் வந்துருமா 2.47 பி ஒன் ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47 பி டூ ப்ளஸ் 54.10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும், 54.10 மைனஸ் 54.10 இருக்குமா ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த 2.47 பி ஒன் இருக்குது, 2.47 பி டூ இருக்குது. இந்த 2.47 மட்டும் இப்படி இப்படி இருக்கா, இந்த 2.47 மட்டும் இந்த பக்கம் இருக்குதுன்னு என்னவாகும், டிவைட் வந்துடும். 2.47 வரும், அப்போ இருக்குது கேன்சல் பண்ண அப்படியே போயிடுமா? ஆனால் அப்படியே டேரக்டாகவே கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ வந்து என்ன வந்துடும், பி ஒன் ஈக்குவல் டு பி டூ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? பி ஒன் ஈக்குவல் டு பி டூ வந்துருச்சா அப்படின்னா என்ன சொல்லிடலாம், பி வந்து 1.1 சொல்லிடலாம். ஓகேவா? ஹெச்ஆர் பி ஒன் ஈக்குவல் ஹெச்ஆர் பி டூ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன வருதுன்னா பி ஒன் ஈக்குவல் டு பி டூ வந்துருது. அப்படி வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஹெச் இஸ் 1.1 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1.1 சொல்லிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்கன்னா அது செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா சப்போஸ் அந்த தைபோனோட லென்த்து வந்து 50 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அந்த பர்சனோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்க ஹைட்டை வந்து எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க, ஹெச்ஓ பிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு தானே ஹைட் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிங்கிற இடத்துல 50 சப்ஜெக்ட் பண்ணால் அந்த பர்சனோட ஹைட் என்ன நமக்கு கிடச்சிருக்கு தெரிஞ்சிருமா? அதனால் என்ன பண்ணோம்னா அந்த பிங்கை 50 வந்து சப்ஜெக்ட் பண்ணுறோம், அப்போ இந்த 50 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இது வந்து இன்ட்ரூவ் பண்ணி இதோட ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா 177.6 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? இந்த பர்சனோட ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் கொடுத்துட்டு தைபோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹைட்டை கொடுத்துட்டு தைபோன் என்ன, இது எப்படின்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இமேஜ் கொடுத்துட்டு ப்ரீ இமேஜ் கேட்டாங்களே போன சமில், அதே மாதிரி தான் இது இங்கே வந்து இமேஜ் கொடுத்துட்டு ப்ரீ இமேஜ் கேட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீ இமேஜை கொடுத்துட்டு இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, வந்து கிளம்பிக்கலாமா? இங்கே வந்து ஹெச்ஆப் பி இப்போ எப்படி இது எப்படி எடுத்துக்கலாம், ஹெச்ஆப் பி ஈக்குவல் டு 147.96. ஓகேவா? இது வந்து என்னது, இது வந்து இது இதுதான் வந்து இமேஜ். ஓகேவா? ஹெச்ஆப் பி ஈக்குவல் டு இது வந்து இமேஜ், இது நம்ம ஒய் எடுத்துக்கோம் இல்லையா. இப்போ வந்து ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கிறோமா, வந்து ஹெச்ஆப் பி வந்து அவங்களே ஹைட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்களா, இப்போ ஹெச்ஆப் பி ஈக்குவல் டு 147.96 மீட்டர் எடுத்துக்கலாமா, அவங்களே ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஹைட்டை வந்து ஹெச்ஆப்பின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த ஹெச்ஆப் பிக்கு பதிலாக எதாவது சப்ஜெக்ட் பண்ணலாமா, 2.47 பி ப்ளஸ் 54.10 நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாமா, அப்போ இதோட வேல்யூ வந்து இருக்கா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த 54.10 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போகலாம், மைனஸ் பண்ணால் 93.82 வருது. இந்த பக்கம் எனக்கு 2.47 பி இருக்குது இல்லையா, இந்த 2.47 பி இந்த பக்கம் எடுத்து போனால் நம்ம பி மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டுமா, இதை வந்து கேன்சல் பண்ணால் 38 வரும் சார், பி ஈக்குவல் டு 38. புரிஞ்சுதான்? ஹைட் வந்து அவங்க அவங்களே கொடுத்துட்டாங்க, பி வந்து என்னென்னு கேட்குறாங்க, ஹைட் வந்து கொடுத்தாங்க, ஹெச்ஆப் ஈக்குவல் இது சொல்லி எடுத்துட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெச்ஆப் ஈக்குவல் வந்து வேல்யூ வந்து சப்ஜெக்ட் பண்ணி ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் பண்ணி
பி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்லேயே நிறைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு, அது என்ன பார்க்கலாமா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஒன் ஒன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஒன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், மினிமம் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, மினிமம் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இன்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஆன் டூ ஃபங்க்ஷன் பார்த்தோமா. இன்னும் வந்து மூணு ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்னும் மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதில் ஃபங்க்ஷனில் ஸ்பெஷல் கேசஸ். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்னா, இத்த எல்லா ப்ரீ இமேஜுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? எல்லா ஃப்ரீ இமேஜுக்குமே ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இது வந்து எப்படி இதெல்லாம், எஃப் ஈக்குவல் டு ஏகமா த்ரீ, பிகமா த்ரீ, சிகமா த்ரீ, டிகமா த்ரீ, இதெல்லாம் எல்லாத்துக்குமே பாருங்கள் இமேஜ் என்ன இருக்குது, எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ தான் இருக்குது. ஓகேவா? எப்படி இருந்துச்சு, அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த ப்ரீ இமேஜுக்கு அதுக்கு நேராக இருக்கிறது இமேஜாக இருக்கும். ஓகேவா? ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும், அதுக்கு நேராக என்ன என்ன இருக்கும் அதுதான் இமேஜ் இருக்கும். பாருங்கள், எக்ஸ் ஒரு இமேஜ் வந்து ஒன், ஒய் ஒரு இமேஜ் வந்து டூ, இதோட இமேஜ் வந்து த்ரீ. ஓகேவா? இதுக்கு வந்து நேராக என்ன இருக்கும் அதுதான் வந்து இமேஜாக இருக்கும். ஓகேவா? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா, எஃப் ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, எஃப் ஒரு ரேஞ்ச் வந்து எதுக்கு ரேஞ்சு, நம்ம என்ன சொல்லுவோம், எதுக்கு இந்த மாதிரி லைன் இருக்கும், எதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்கும்னா, சப்செட் ஆஃப் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். ஒரு ரியல் நம்பர் செட் இருக்கு இல்லையா, அது இருக்கிற சப்செட்டாக இருக்கும். ஓகேவா? எஃபோட ரேஞ்ச் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ரியல் நம்பர் ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற சப்செட்டாக இருக்கும். ஓகேவா? அப்படின்ட்டு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். சி யூ டுமாரோ.